Hi students, good morning da. Today we are going to see about 11th commerce chapter 18 remaining portion part 2 idu. Title enna pathina corporate governance. What do you mean by corporate governance? Peru nirvana aalugai. Oru peru nirvanangal eppadi vandu seyalpadudhu adoda meaning enna eppadi ella vandu adoda definition enna adu eppadi vandu adoda payanpadugal enna adala andha indha video la sila paak porom seriya da. First one, the corporate governance kuduthirukanga. The proper governance of companies will become as crucial to the world economy as the proper growing of countries. Oru nirmangaloda murayana oru aalugai andha naadoda otherwise ulaga poruladharathoda capacity adu theermanikkudhu appdin solranga. Oru nirvanama irukkattum andha naadoda அந்த நாட்டில் இருக்கிற நிர்மங்களாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய நிர்மங்களாக இருக்கட்டும், அந்த உலக பொருளாதாரத்தையும் அந்த நாட்டோட பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிறதே அந்த கார்பரேட் கம்பெனிஸ், அதாவது கார்பரேட் கவர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரு நிறுவன ஆளுகை இதை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ், அவர் பேர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் எப்போ சொல்லியிருக்கார், பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க், அதாவது உலக வங்கி தலைவர் 1999 சொல்லியிருக்காரு. சரியாடா, மீனிங் ஆஃப் கார்பரேட் கவர்ன்ஸ் அதாவது நிறுவன ஒரு பெரு நிறுவன ஆளுகையோட பொருள் பார்க்கலாம். கார்பரேட் கவர்ன்ஸ் இஸ் த சிஸ்டம் பை விச் பிஸ்னஸ் ஆர் டேரக்டர்ட் அண்ட் கண்ட்ரோல்டு இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். கார்பரேட் கவர்ன்ஸ் லேஸ் எம்பசஸ் ஆன் த எத்திக்ஸ், ஃபேர் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ், டிரான்ஸ்பரன்சி, டிஸ்க்ளோசர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஒரு பெரு நிறுவன ஆளுகை அப்படிங்கிறது ஒரு வணிக நிர்வாகத்தோட ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு பிஸ்னஸோட ஒரு முறை தான் பெரு நிறுவனத்தோட ஆளுகை. அது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீன்ஸ் இன்னும் பங்குதாரர்கள். ஓகேவா, பங்குதாரர்கள் வந்து அவங்களோட நலனை கருதி தொழில் முறையை வந்து இயக்கி கொண்டு போகிறது தான் ஒரு பழக்கமான ஒரு முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸோட அவங்களோட நலன், ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பங்குதாரர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒன்று தான். பங்குதாரர்களோட நலனை கருத்தில் வச்சு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போவாங்களாம். இதுதான் அந்த பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸோட பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெரு நிறுவன ஆளுகையானது பார்த்திங்கன்னா தொழில் நெறிமுறைகள் இருக்குது. ஒரு தொழில்னாலே அதுக்கான ஒரு எத்திக்ஸ் இருக்குது, நியாயமான ஒரு தொழில் நடைமுறைகள் இருக்கும், அதுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளித்தன்மை இருக்கும், வெளிப்பாடு வெளித்தன்மை இந்த மாதிரி வெளிப்பாடுகளோடு சேர்ந்த ஒரு கான்செப்டோட உள்ளடங்கியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கவர்ன்ஸ். இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, பெரு நிறுவன ஆளுகை வந்து அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, அதுக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க, குழு தலைவர்கள், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் மேலாளர்கள் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கான உரிமையாளர்கள், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு நிறுவனம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காகவே செயல்படும், அது போக அதுக்கான ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அது முறைப்படி நடந்துக்கணும். நிறுவனத்தோட அதாவது ஒரு கம்பெனியோட ஆப்ஜெக்டிவை வந்து வடிவமைக்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கேர்ஃபுல்லியாக அதாவது கேர்ஃபுல்லாக அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இதில் கொடுத்துருக்காங்க. கார்பரேட் கவர்ன்ஸ் ஸ்பெசிஃபிக் த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் லைக் எ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், டேரக்டர்ஸ் ஆஃப் போர்டு, அதெல்லாம் இவங்க எல்லாமே அதில் இருக்காங்க. மேனேஜர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது மேனேஜர்ஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஒரு நிறுவனம் இருந்தாலே, ஒரு என்ன சொல்கிறது நிறுவனம் இருந்தாலே ஓகேவா, ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சர் த்ரூ விச் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனி ஃபார்முலேட்டட் அண்ட் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஏ மெயின்டனர்டு, அதாவது மானிட்டர்டு அப்படின்னு என்ன எடுத்தோம்னா மானிட்டர் பண்ணி உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு ஃபார்முலாவை அவங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, அது போக கார்பரேட் கவர்ன்ஸ் மெயின்டைன்ஸ் பேலன்ஸ் அமோங் இண்டிவிஜுவல் goals, social goals, economic goals and social goals. For example, companies like Infosys, Wipro, Reliance, Hindustan Unilever Limited, etc. have implemented corporate governance codes which ensure ethics and efficient conduct leading to other development. அதாவது பெரு நிறுவன ஆளுகை மூலமாக ஒரு தனி நபரோட இலக்கு பார்த்திங்கன்னா சமுதாயத்தின் இலக்குகள், அது போக பொருளாதார இலக்குகள் இதோட சேர்ந்து சமநிலை பெற்றணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தனிநபராக இருக்கட்டும், அது சமுதாய இலக்காக கூட இருக்கலாம், அது போக அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்களோட இலக்காக கூட இருக்கலாம், இதெல்லாமே உள்வாங்கியது சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்பாடு
வழி நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக என்னென்ன கம்பெனிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், இந்துஸ்தான் யூனிவர் லிவர் லிமிடெட், இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு எத்திக்ஸ் வழிகாட்டுதல் முறை மூலமாக தான் தங்களோட செயல்பாடு மூலமாக இது வந்து என்னது லீடிங் டு த டெவலப்மெண்ட், அதாவது கணிசமான முறையில் உயருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கான்ட்ரிபியூட்டட் பை வேரியஸ் ஆத்தர்ஸ். சம் இம்பார்ட்டன்ட் டெஃபன்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். அதாவது நிறையா பேர் ஆத்தர்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் இதை பற்றி டெஃபன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. சரியாடா, கார்ப்பரேட் கவர்ன்ஸ் இஸ் அபவுட் ப்ரமோட்டிங் ஃபேர்னஸ், ட்ரான்ஸ்பரன்சி அண்டு அக்கௌண்டபிலிட்டி. கார்ப்பரேட் கவர்ன்ஸ்னால் பெரு நிறுவன ஆளுகை எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது வெளிப்படைத்தன்மை, ட்ரான்ஸ்பரன்சி, இந்த மாதிரி தொழிலமைப்பில் நேர்மையாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், ஒரு பொறுப்பு தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது யார் சொல்லியிருக்காங்கன்னா உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கார்ப்பரேட் கவர்ன்ஸ் இஸ் அ டிஃபண்ட் ஆஸ் த சிஸ்டம் பை விச் கம்பெனிஸ் ஆர் ஏ டேரக்டர்ட் அண்ட் கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்பரி கமிட்டி. கேட்பரி கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருநிலை ஆளுகை அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு நிறுவனத்தையும் என்னது எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியும், திறம்பட செம்மையாக இயக்க முடியும், வழிநடத்தி போக முடியும், கட்டுப்படுத்த உதவும், இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு கேட்பரி கமிட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரு நிறுவனங்களோட பயன்கள். சரியாடா, எதுக்காக அந்த கார்ப்பரேட் கவர்ன்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பேலன்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ ட்ரான்ஸ்பரண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட் கவர்ன்ஸ். ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஏ ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரமோட்டட் த்ரூ கார்ப்பரேட் கவர்ன்ஸ். சம் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் கார்ப்பரேட் கவர்ன்ஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரு நிறுவன ஆளுகை பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவத்தின் கீழப்பட செயல்படுது, வெளிப்படைத்தன்மையாகவும் ஒரு நாட்டோட ஒரு சமசீரான ஒரு பொருளாதார மேம்பாடுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெருநிறுவன ஆளுகை பார்த்திங்கன்னா அதாவது என்னது குறிப்பிட்ட ஒரு கோட்பாட்டு கீழே எத்திக்ஸ் முறை மேன்மாலி நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் அனைத்து பங்குதாரர்களோட பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் த பெனிஃபிட் கார்ப்பரேட் கவர்ன்ஸ் ஆர் ஃபாலோஸ். அதாவது பாதுகாப்பு பெருமளவு பேணிக்காக்கப்படுது. அதாவது பெரிய நிறுவனங்கள் எத்திக்ஸ் மூலமாகவும் அவங்களோட கோட்பாடு மூலமாகவும் செயல்படுறதுனால இது பாதுகாக்கப்படுது. இப்போ கீழே வந்து பெருநிறுவன ஆளுகை பயன்பாடுகளில் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே குட்ஸ் கார்ப்பரேட் கவர்ன்ஸ் எனேபிள் கார்ப்பரேட் சக்ஸஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நல்ல ஒரு பெருநிறுவன ஆளுகை பார்த்திங்கன்னா நிறுவனத்தோட வெற்றியை உறுதி செய்யும், பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஷுர் ஸ்டேபிள் க்ரோத் ஆஃப் ஆர்கனைசேஷன். தொழிலமைப்பு பார்த்திங்கன்னா நிலையான ஒரு வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைன்ஸ் த இன்ட்ரெஸ்டட் ஆஃப் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா பல்வேறுபட்ட பங்குதாரர்களோட நலனை வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ், ஒரு பெரு நிறுவனம் அப்படின்னாலே நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட பாதுகாப்பை அவங்களோட என்ன சொல்கிறது நலன்களை வந்து சீரமைச்சு வச்சுக்குமாமா, ஒரே மாதிரி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எனேபிள்ஸ் ரைசிங் ஆஃப் கேபிட்டல். அதாவது இன்வெஸ்டர்ஸோட இம்ப்ரூவ் த அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களோட ரைசிங் த கேபிட்டல் அதிகமான முதலீடுகள் செய்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் கம்பெனிஸ். அதாவது முதலீட்டர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும், அதன் மூலமாக முதலீடு அதிகரி செய்தல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா மூலதன செலவு வந்து கம்மியாக இருக்கும், ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ் எ பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் த ஷேர் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனங்களோட பங்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறை தாக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது பாசிட்டிவ் லெவலில் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொவைட்ஸ் த இன்சென்டிவ் டு மேனேஜர்ஸ் டு அச்சீவ் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பெரு நிறுவன ஆளுகை குழு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட குறிக்கோளை அடையிறதுக்கு மேனேஜர்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஊக்கமளிக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்களாம், ஓகேவா, போனஸ் மாதிரி, ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வேஸ்டேஜஸ் கொராப்ஷன் ரிஸ்க் அண்டு மிஸ்மேனேஜ்மெண்ட். அதாவது தேவையற்ற கழிவு, விரயம், ஊழல்கள், இடர்பாடுகள், தவறான மேலாண்மை, இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்ஸ் த இமேஜ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியோட இமேஜை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஆர்கனைசேஷன் இஸ் மேனேஜ் டு பெனிஃபிட் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் மீதான ஒரு மக்களோட கருத்துக்கள் வந்து அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, அதுபோக ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட பயன்பாட்டு முறையை வந்து அவங்க வந்து கையாளுறாங்களாம். சரியா, கரெக்டான ஒரு
முறையில் கையாளுறாங்க. என்ஷுர்ஸ் எஃபிஷியன்ஸ் அலகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு என்னென்னா, வள ஆதாரங்கள் சிறந்த முறையில், அதாவது அவங்களுக்கு தேவையான அந்த கம்பெனிக்கு தேவையான ரிசோர்ஸை கரெக்டான முறையில் அவங்க கையாளுறாங்களாம். கிரெடிட்ஸ் கிரியேட்ஸ் அ ஸ்ட்ராங் பிராண்ட் ஆஸ் அண்ட் எத்திக்கல் பிஸ்னஸ் அப்படின்னுக்காங்க. அது போ அப்படின்னா தொழில் நெறிமுறைகளை அவங்க வலுப்படுத்தி நடத்தி போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேடா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.